என்னங்க இதுதான் உங்க குலதெய்வமா? என்ன இப்படி இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இங்க வந்ததுதான் ஞாபகம். அதுக்கப்புறம் யாருமே இந்த கோயில் பக்கம் எட்டி பாக்கல போல இருக்கு. அதுதான் இப்படி இருக்கு. நாம தான் திறக்கணும் போல இருக்கே. I will open that. நில்லுங்க, அந்த கதவை தொடாதீங்க. தொடாம தோவி குதிச்சு உள்ள போகணுமே. அந்த கதவை நீங்க தொட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஏனோ இது வரைக்கும் ரெண்டு பேரும் ரத்தம் கக்கி செத்து இருக்காங்க. பிரேம ப்ராப்ளம் தோளில மட்டும் இல்லடா, தாழ் பள்ளியும் இருக்கு. இருங்கடா, நான் திறக்க. வேண்டாப்பா, உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, தெய்வத்தோட விளையாடாதீங்க. அந்த கதவை தொடாதீங்க, திறக்காதீங்க. அத தொட்டாதானே செத்து போயிடுவேன். தொடாமலே கதவை திறந்தா என்னடா? அம்மா, என்னாலதான் பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சான். நீதான் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும். அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா மூணு சுத்து அங்க பிரதட்சிணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. மூணு முறை அங்க பிரதட்சணம் பண்ணாலே போதுமே, நீங்க அவ்வளவு செய்றீங்க. எங்க பாப்பா கல்யாணம் நடக்கணும்னு செஞ்சேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி, ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பு. நீங்க யார் கூட விளையாடுறீங்க? தெய்வத்தோடயா? உங்க கண்ணு முன்னாடியே பாம்பு வச்சவன் என்ன ஆனான்னு பாத்தீங்கல்ல? போயிடுங்க. அப்பா, இது ஒரு ஆக்சிடென்ட். அவன் பாம்பை ராங்கா ஹேண்டில் பண்ணிருப்பான், அதனால வெடிச்சு செத்தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சங்கடங்களும் மூட நம்பிக்கைகளும் கோயின்சைட் ஆயிடும் டாட், அவ்வளவுதான். மாப்பிள்ள, எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. அப்படிதான் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? சத்யாவோட ஜாதகப்படி அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் செத்து போயிடுவான். கரெக்டா? கரெக்ட். செத்து போறவனுக்கு அவள கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க சுடுகாட்டிலயே? இல்ல சார், நேர சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறோம். அங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிய புடிக்கிறோம். அவன் கையால என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். அவன் குடும்பத்துக்கு 10 லட்சத்தை தூக்கி வீசி எறிகிறோம். சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவன் புழைச்சி வந்துட்டான். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு சாக கிடைக்கிறவனை பாக்கலாம். இப்படி ஒரு அழகு தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்துல புழைச்சி எழுந்துட்டான். என்ன கிடைக்க, எப்பவுமே அபசகுணமாவே பேசுறீங்க. எவனோ மண்டைய போட்டுட்டான். கோயில போய் நிறைய தடவை அங்க பிரதட்சணம் பண்ண, பேண்ட் சட்டை எல்லாம் மண்ணாயிடுச்சேன்னு கழுவுறதுக்கு தண்ணி கிட்ட போன. அது வரைக்கும் நடந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்கதான் தூக்கிட்டு வந்தாங்க. சத்யாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது நியாயம்தான். அதுக்காக எவனாவது அவன் உயிரை பலி கொடுப்பானா? போட்டும்கா, என் உயிரே போனா கூட பரவாயில்ல. அர்ஜுனா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இவங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி நமக்கு வேலை கொடுக்கலன்னா நம்ம பிச்சைதான் எடுத்துருப்போம். நீ சொல்லுவல்ல பாட்டி, ஐயோ அக்காக்காக, நம்ம பெரியவுக்காக, நம்ம பாப்பாவுக்காக, இந்த குழந்தைங்களுக்காக, இந்த வீட்டுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல பாட்டி. கேட்டீங்களா ஐயா? கேட்டீங்களா? உங்க மேலையும் இந்த வீட்டு மேலையும் என் பேர எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். கோரிக்கை கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறீங்க. உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்கும், நல்லபடியா நடக்கும். வாயா வா. மாப்பிள கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? எங்க? இருப்பா, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம் பாட்டி, நான் அப்புறமா போய் பெரிய வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாப்பா, இன்னைக்கு இங்கேயே சாப்பிடு.
ஐயா, பெரியவங்க நீங்க, என் வீட்டுக்கு வரலங்களா? என் தங்கச்சியோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கும்மா. என்ன பேசுறீங்க ஐயா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு மாப்பிள்ள தலையில அடிபட்டதை பார்த்துட்டு சம்பந்தி வீட்டுக்காரங்க கல்யாணம் வேணும்னு போயிட்டாங்க. வேண்டான்னு போயிட்டாங்களா? நான் இப்பவே போய் அந்த மாப்பிள்ளை அடிச்சு தூக்கிட்டு வந்து பாப்பா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். நீ ஏண்டா அவனை தேடி போகணும்? உன்னை தேடி நானே வந்திருக்கேன். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட சின்ன வயசுல இருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த அர்ஜுனுக்கு என் தங்கச்சிய கொடுக்க முடிவு பண்ணிட்டம்மா. ஐயா, நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுதீங்க. இல்ல இல்ல, நான் நல்லா யோசிச்சு தங்கச்சியோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு நிதானிச்சுதான் இந்த முடிவை எடுத்த. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் உயிரியை கொடுக்க தயாரா இருக்கிற இந்த அர்ஜுன் நாளைக்கு என் தங்கச்சியை இவன் உயிரை விட அதிகமா பாத்துக்குவான். ஆனா உங்க தங்கச்சி படிச்ச பொண்ணு, இவனுக்கு எழுத படிக்க எதுவும் தெரியாதுயா. படிப்பு யாருக்குமா வேணும்? பொதுவா பசங்க எதுக்காக படிக்கிறாங்க? படிச்சு முடிச்சு நான் காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தானே? என் ஆஸ்தி முழுக்க இவன் பேருக்கு எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் இவனும் பணக்காரன் தானே? கல்யாணம் முடிஞ்சதும் இவன் தலையெழுத்தே மொத்தமா மாறிடும். வேண்டப்பா வேண்டாம், எனக்கு என்ன இது சரியா வரும்னு தோணல. எல்லாம் சரியா வரும். ஏற்கனவே என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நின்னு போச்சு. இனிமே அவளுக்கு தாலி கட்ட தயார்னு எவனாவது வந்தான்னா அவன் என் தங்கச்சிக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக தான் வருவான். அந்த மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுக்கறத விட அர்ஜுன் மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுத்தா நான் சந்தோஷப்படுவோம். ஒத்துக்கிட்டு பண்ணி உங்க கண்ணை பிடிச்சு கேட்க. நீங்க என் கால விழாதீங்க. அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன், ஒண்ணுமே எனக்கு புரியலையே. பிறக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும். ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவான பார்த்திருக்கான். இப்படி ஒரு குடுப்பினை யாருக்குமே கிடைக்காது. இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது. இப்ப புரியுதியா? என் பேரன் அர்ஜுன் பெரிய ஆளாவானு இவன் பிறந்தப்பவே ஒரு மகான் சொல்லிட்டு போனாரு. என்ன, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? இந்த முடிவு நீங்க எடுத்த முடிவோ இல்ல நான் எடுத்த முடிவோ இல்ல, இவ எடுத்த முடிவு. கிருஷ்ணா, எப்பவும் அடிக்கிற ஐயாவை இன்னைக்கு பாட்டி காலில் விழ வச்சிட்டேன். என்ன கேவலமா பாக்குற பாப்பாவை எனக்கு மனைவி ஆக்க போற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் தங்கச்சி ஜாதகத்துல அவ முதல் புருஷன் செத்துருவான் தான் எழுதிருக்கு. என் ஜாதகத்துல என் கையால என் மனைவி சாவான்னு எழுதல. ஜாதகத்துல இல்லாதத செய்ய வச்சிடாத. எனக்கு மட்டும்தான் எழுதி வச்சிட்டாங்க.
அதை எவனாலையும் மாத்த முடியாது. இந்த நெக்லஸ் இல்ல, அவ இடுப்பு தொட்டு தங்க ஒட்டியானும் போட்டு அழகு பாப்பேன். அத கேக்க நீ யாரா? என்ன உளற? பாப்பா, இவ என்ன சொன்ன கேட்டியா? இவனுக்கு என்ன தைரியம் இருந்தது? கையேடுறா, ஓடா. தாலி கட்டிட்டா? நீ மாப்பிள்ள ஆயிடுவியா? பிரியா, இவ என்ன சொன்ன கேட்டீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இவன் பாப்பா கழுத்துல நெக்லஸ் போட்டு விடுறான். அவன் கட்டிக்கிற பொண்ணு கழுத்துல அவன் நெக்லஸ் போடாம யாரா போடுவா? என்ன அநியாயம் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசினதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லையா? சம்பந்தம் இல்லைன்னா தான் நீயே சொல்லிட்டல்ல. அதனால என் தங்கச்சியோட இவனுக்கு இருக்கிற சம்பந்தம் இன்னியோட அத்து போச்சு. தங்கச்சிய கட்டிக்க இவன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கோல்ட் மெடலிஸ்டா? ஐடிசி பக்கத்துல என்ன 100 ஏக்கர் இருக்கா? இவனுக்கு என்னுடைய தங்கச்சிய எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா? அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவ சீக்கிரமா போய் சேர்ந்துருவான் அவ ஜாதகத்துல எழுதி வச்சு. அதான் இவனுக்கு கட்டி கொடுத்த. இவெல்லாம் உயிரோட இருந்து யாருக்கு எந்த பிரயோஜனம் இருக்கு? என் வீட்டுக்கு பிரேம் வருவான்னு தெரிஞ்ச உடனே இவன் வருவான் தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க. சாவு இவனை தேடி வரும்னு நினைச்ச, ஆனா இவனே சாவ தேடி வந்திருக்கான். எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் ராத்திரி நடக்கும். ஆனா உன் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட கருமதி தான் நடக்க போகுது. ஏய், கொல்டா அவன. ஐயா 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 வேண்டாம் ஐயா 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 வேண்டாம் ஐயா ஐயா வேண்டாம் ஐயா 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 ஐயோ ஐயோ ஐயா வேண்டாம் ஐயா ஐயோ அவன் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா ஐயோ ஐயோ என் பேரனை விட சொல்லுங்க ஐயா ஐயா என் பேரனை விட சொல்லுங்க ஐயா ஐயா என் பேரனை விட சொல்லுங்க ஐயா அடிக்காதீங்க ஐயா அடிக்காதீங்கப்பா போத விடுங்களா போத விடுங்களா. அவ செத்து போகணும் அவ்வளவுதானே? எத்தனை பேர் கிட்ட அடி வாங்கி அவன் துடிச்சு துடிச்சு சாகிறத விட என் கையளிக விஷம் கொடுத்து எந்த கஷ்டமும் தெரியாம என் பேரனை நானே கொன்னுடுறேன் கொன்னுடுறேன் என் பேரனை கேட்கல விட்டுடுங்க ஐயா.